நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் போயிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அதை வீட்டில் எதை பற்றி போனால், ரொம்ப ஒரு சிம்பிளான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணி பார்க்க போகிறோம். இது இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபரால் இன்ஸ்டாகிராமில் விசிட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணி விரிவிலே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான போய்ட்டு தான். ஸோ 90s ஃபிலிம், அதாவது ஓல்டு ஃபிலிம் எஃபெக்ட்டில் அந்த 90s ஃபிலிம் டெம்ப்ளேட்டோட எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கட்டாது அதுக்கானே அந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைபர் கட்டணும் வீடியோ போட்டுறோம். ஸோ அவங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ அவருக்கு தான். ஸோ நீ வீடியோ அப்டேட் வரலாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ பிகினர் என்ன மட்டும் தெரியாது. ஸோ பேசிக்காக கற்றுக்கிறவங்க எல்லாமே ஈஸியாக தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இல்லை ஒன்றுமே இல்லை சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கட்டணும் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ஸோ பிகினர் பார்த்திங்கனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான வீடியோ. இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவாக அப்டேட் வரா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். போன வீடியோக்களை நான் வீடியோக்களை போகிறப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்களை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அது பண்ணி மாதிரி பெல்லாக இருக்கும், அதை எங்களுக்கு போய் ஆளுங்க நான் அந்த வீடியோ வீடியோ தரம் போயிட்டு கிடைக்கும். இப்போ அவங்க வீடியோக்களுக்கு வரலாம். இப்போ அழைக்கும் போதில் வந்து 4:3 இந்த ரேஷியோவில் 4:5 இந்த ரேஷியோ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ மூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ரேஷியோ ரெடி பண்ண போதும் அந்த ரேஷியோ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோ நீங்கள் மூட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடுக்கு ஸோ வீடியோ இம்பூட் பண்ணிக்கோங்க. இம்பூட் பண்ணிட்டு என்ன என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் தான் எனக்கு கிளிக் பண்ணிட்டு சேப்ஸில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், இந்த பாக்ஸ் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள், ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எடிட் சேவ் போங்க. எடிட் சேவ் போயிட்டு எக்ஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கோங்க. ஸோ ஒய்யை வந்து அடுத்து கூட்டுங்க, உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவை நல்லா வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அதாவது அந்த கவரிங் வந்து எவ்வளோக்குள்ள ஆகணும். ஸோ ரேடியஸ் வந்து எல்லோரும் கண்டிப்பாக 50 வச்சுக்கோங்க. ஸோ 50 வச்சு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து 50 வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெட்டியை விட்டுருங்க. ஸோ ரேடியஸ் 50 வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இது எந்த வரை ட்ராக் பண்ணிவிடுவோங்க, அதாவது நீங்கள் எவ்வளோ செகண்ட் டூரேஷனுக்கு வந்து வீடியோ ட்ராக் இருக்கும். ஸோ அந்த டூரேஷன் வந்து அந்த இதை மூட் ட்ராக் பண்ணிவிடுவோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு வீடியோவையும் அந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மெர்ஜ் பண்ணுற பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கும் மாஸ்க் இருக்கான செகண்டு தான், அது கிளிக் பண்ணி மாஸ்க் ஆகிற வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ மாஸ்க் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எடிட் குரூப்பில் போயிட்டு கூட உங்களுக்கு ஸோ அந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு அந்த சர்க்கிளில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் இது நீங்கள் கூட எவ்வளோ செட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த இதில் ஃபுல்ஃபில் ஆகுதோ ஸோ அந்த இதில் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவ்வளோ நான் வந்து எனக்கு இந்த இதே போதுமானதான். ஸோ இதுக்கப்புறம் எடிட்டர் குரூப்பில் போய்ட்டு அந்த ரேடியஸை கூட நான் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். எடிட்ஸ் வந்து ரேடியஸை கூட நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெர்ஃபெக்டாக. ஸோ எனக்கு இதுவே போதுமானதான். ஸோ அந்த எடிட் ஷேப்பில் போய்ட்டு அந்த இதை கொடுக்க மாற்றினாலே போதும், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் பண்ணி விடலாம். குறுப்பன் மாதிரி கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆடாக போய்ட்டு போங்க. அதில் போய்ட்டுன்னா ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் நாய்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ கிளிக் பண்ணியில் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரென்த் இருக்கும், அது வந்து நான் வந்து 300 வச்சுருந்துருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த வீடியோ தான். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நாய்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாய்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணுறது தான். ஸோ இதில் எவ்வளோ கொடுனாலும் போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து 300 போதுமான தான். ஸோ இது நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணி உங்கள் சைஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கீழே எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் ஆடா போய்ட்டு போங்க. ஆடா போய்ட்டு போயிட்டுனா ஒப்பாசிட்டி விஷயத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டிங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் கீழே வந்து இட்டரேஷன்ஸ் இருக்கும், அது வந்து 3 இருக்கும், அது 2 மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 160 வச்சுக்கோங்க. ஸோ அதாவது 160 வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபெதரான அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுக்காண்டி அந்த வீடியோ. ஸோ ரொம்ப அந்த எஃபெக்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு இமேஜ் மீடியா சார் மீடியாவில் போய்கிட்டு நான் வந்து அந்த 90s ஃபிலிம் அவைட்டர் அந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை 3D கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை போய்ட்டுனா சப்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடும் அந்த வீடியோ லிங்க். ஸோ அதை நீங்கள் சப்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்ட்ராக்ட் டே கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், வந்து பிளாக் கலராக மாறுக்கு தான். ஸோ நான் வந்து வீடியோட சைஸை கூட கொஞ்சம் மாற்றிக்கிறேன். குறுப்போடு மாதம் வீட்டு சைஸை கொஞ்சம் கூட்டினா உங்களுக்கு வீடியோ வயசாக நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கேன். ஸோ அந்த 90s ஃபிலிம் எஃபெக்ட்டில் வந்திருக்கும். ஸோ 90s ஃபிலிம் எஃபெக்ட், அதாவது பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த நாய்ஸோட அந்த டேமேஜ் வீடியோ. ஸோ இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணால் அந்த 90s ஃபிலிம் எஃபெக்ட் கிடைச்சிக்கும். இது இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் கட்டாரு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஈஸியாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இவ்வளோ அந்த வீடியோ கான்செப்டே ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோ, சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணலாம். வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோ. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணி போய்ட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தருவேன், உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறேன். பை பாய்.